நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பிறப்பு செயலாளர்களில் ஒருவரான சாட்டை துரைமுருகன். புதுக்கோட்டையா இல்லை புலிக்கோட்டையா என்று தெரியாத அளவிற்கு நாம் தமிழராக நிறைந்திருக்கிற இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற அனைவருக்கும், அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். எனக்கு முன்பாக பேசிய அக்கா காளியம்மாள் அவர்கள் சொன்னார்கள், மொழிப்போர் தியாகிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டம் போடுகிறது, ஆனால் மொழிப்போர் தியாகிகளுடைய படங்கள் இல்லை என்று. மொழிப்போர் தியாகிகளை படத்தை வச்சுட்டா உண்மையான வரலாறு தெரிஞ்சிடும்ல? அது தெரியக்கூடாதுன்னு மொழிப்போர் படத்தையே போடலை. இது வரைக்கும் என்ன சொல்லி வச்சுக்கிறான், கருணாநிதி ரயிலை மறிச்சாரு, இந்தி மொழி தடுக்கப்பட்டுச்சு, அப்படிதான் சொல்லி வச்சுக்கிறான். தண்டவாளமே இல்லாத, ரயிலே வராத ஒரு இடத்துல தலையை வச்சுட்டு வெறும் 53 நாட்கள் மட்டுமே சிறையில் இருந்துட்டு இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் மொழியை மீட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த பொய்யான வரலாறு மக்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் அவங்க மொழிப்போர் தியாகிகளுடைய படத்தை போடுவதில்லை. தமிழ்நாட்டில் மொழிப்போர் தியாகிகளுக்கான கூட்டத்தை நடத்துகிற தகுதி படைத்திருக்கிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மொழிப்போராளர்கள் ஆட்சிக்கு வந்தது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ? விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம். இந்திக்கு சலுகை தந்திடுவார், அந்த ஈனரை காரி உமிழ்ந்துடுவோம், எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்தி, எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், ஆர்ப்பம் அன்போம் அந்த இந்திதனை, அதன் ஆணவத்து முறை ஒடுக்கிடுவோம். இப்புவி தோன்றிய நாள் முதலாய் எங்கள் தாய்மொழி உண்டு கண்டீர், தப்பிழைத்தோர் இங்கே வாழ்ந்ததில்லை, அந்த தாந்தோன்றிகளுக்கு என்ன ஆணவமோ? எங்கள் உடல் பொருள் ஆவியெல்லாம் இன்ப தமிழ் மொழிக்கே தந்திடுவோம், மங்கை ஒருத்தி தரும் சுகமும் எங்கள் மாந்தமிழுக்கு ஈடில்லை என்றுரைப்போம். சிங்கமென்ற இளம் காளைகளே மிக தீவிரம் கொள்வீர் நாட்டிலே, பங்கமிழைந்தால் தாய்மொழிக்கே உடல் பச்சை ரத்தம் பரிமாறுவோம் என்று பாரிதாசன் பாடிய பாடல் மூலமாக வளர்ந்த திமுக. கீழப்புலர் சின்னச்சாமியும் நடராசனும் தாளமுத்துவும் எண்ணற்ற மொழிப்போர் ஈகலும் அந்த மரணத்தில் அந்த ரத்தத்திலே அவருடைய மூச்சு காட்டிலே உருவான கருவான திமுக. திருச்சியில் இருக்கிற உய்யங்குண்டன் வாய்க்கால் பக்கத்தில் ஒரு 3 அடியில் 6 அடி இடத்துல கீழப்புலர் சின்னச்சாமிக்கு, 2 அடியில் 6 அடி இடத்துல விராலிமொழி சண்முகத்திற்கு நினைவிடம் கட்டியிருக்கிறது. நான் தெரியாமல் கேட்கிறேன், மொழிப்போர் தியாகிகளுடைய சாவிலை வளர்ந்த திமுகவில் இருக்கிற உடன்பிறப்புகளே, இளமாறன் தமிழ்ச்செல்வன், செந்தமிழ்ச்செல்வன், பைந்தமிழ்ச்செல்வன் என்று பெயரை வைத்திருக்கிற திமுக உடன்பிறப்புகளே, 89 கோடியிலே கருணாநிதிக்கு சிலை, 40 கோடியிலே ஜெயலலிதாவுக்கு சிலை, 30 கோடியிலே அண்ணாவுக்கு சிலை, ஒரு 2 கோடியில கீழப்புல சின்னச்சாமிக்கும் விராலிமலை சண்முகத்துக்கும் கல்லறை கட்டாத நிறுவனம் கட்டாத அந்த திமுக நாசமா போட்டும்டா, நாசமா போட்டும்டா. இவனுடைய தியாகத்துல வளர்ந்த கட்சி, இவன் அர்ப்பணிப்பலை வளர்ந்த கட்சி இன்னைக்கு தமிழ் பேசுகிறதா? அன்னைக்கு ஆளுநர் தமிழகம்னு சொல்லிட்டா ஐயோ தமிழ்நாடு, தமிழ் வாழ்க, தமிழ் வளர்ச்சி, தமிழ்நாடு தமிழ் வாழ்க தமிழ் வளர்க என்று சொல்லுகிற திமுக கிளவுட் 9 மூவிஸு, மேக்னா மூவிஸு, சன் பிக்சர்ஸு, ரெட் ஜியாண்டு, சன் சைனு, அது என்னது? இதுதான் தமிழ் வளர்ச்சியா? இதுதான் தமிழ் வளர்ச்சியா? தமிழ் வளர்ச்சி என்றால் எங்கள் அண்ணன் சீமான் வந்த பிறகு சதீஷ் துருவனாக மாறினான், சந்தோஷ் மயிலனாக மாறினான், ரமேஷ் ராவணனாக மாறினான். எங்கள் அண்ணன் சீமான் தமிழில் வெறி பிடித்த மனுஷன். நான் அவர் முன்னாடி வரைக்கும் நான் சொன்னது கிடையாது, ஒரு நாள் பெரம்பலூரில் கூட்டம், எவ்வளோ பெரிய தமிழ் வெறியன் சீமான் அப்படிங்கிறக்கான எடுத்துக்காட்டு தெரியுமா? பெரம்பலூரில் கூட்டம், அண்ணன் சீமான் கூட நாங்கள் பயணித்து போயிட்டு இருக்கோம் ஒரே வாகனத்தில், அண்ணன் சீமான் கூட வாகனத்தில் போகிற மாதிரியான ஒரு அவஸ்தை உலகத்திலே கிடையாது. ஏன்னா தூய தமிழில் பேசுவார், எங்களுக்கு அறகுற தமிழ் புரியாது, அப்போ தான் வந்திருக்கிறோம். அண்ணன் சொல்கிறார், டே வண்டி ஓட்டிகிட்டு ஒரு தம்பி போய்கிட்டு இருக்கா, அண்ணன் உட்காந்துக்கிட்டு அவர் அலைபேசியை பார்த்துட்டு, இடவார போடுப்பா, அவன் இடவார போடுப்பா அப்படின்னா, ஏய் இடவார போடுங்கிற அப்படின்ட்டாரு. அவனுக்கு உண்மையிலே தெரியலை சீட்டு, அதுக்கப்புறம் பின்ன சீட்டு பெல்ட்டை போடு, சீட்டு பெல்ட்டை கூட இடவாரம் தான் அண்ணன் சொல்லுவார். திடீர்னு அலைபேசியை கொடுத்து மின்னூட்டியில் போடும்பார், மின்னூட்டி அது எங்கிட்டு இருக்கு, அது எந்த நூற்றாண்டில் இருக்குங்க ஏசமா அப்படின்னு தேடுற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் கூட
பிறமொழி கலக்காமல், அதாவது ஆங்கிலம் கலக்காமல், பிறமொழி கலக்காமல் பேசக்கூடிய ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிறான் என்றால் சத்தியம் மட்டும் சொல்ல முடியும், அது அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். இதுதான் தமிழ் வளர்ச்சி, இதுதான் தமிழ் வளர்ச்சி. நான் என் தாய்மொழியோடு பிறமொழி கலந்து பேசுவதை என் தாயை அவமானப்படுத்த சமம் என்று நினைக்கிற ஒரு தலைவனால் மட்டும்தான் மொழிப்போர் ஈயிருக்கு நினைவேந்த நடத்த முடியும். நீங்க ஃபண்டாஸ்டிக்காக இருக்கு, ஆகாத வகையில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப எமர்ஜென்சி காலத்தில் நாங்கள் பார்த்துக்கிட்டோம், இது என்ன தமிழை நீங்கள் ஸ்டாலின் அவர்களோட எடுத்து அரை மணி நேரம் பேச்சு எடுத்து போடுங்க, ஒரு 50 வார்த்தை ஆங்கில வார்த்தை, ஒரு 50 வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை இருக்கும். அண்ணன் சீமானுடைய பேச்சை எடுத்து நீ எந்த கூட்டத்தில் எடுத்து போட்டாலும் ஒரு சமஸ்கிருத வார்த்தையோ ஒரு ஆங்கில வார்த்தையோ நீ காட்ட முடியாது, வாய்ப்பு ராஜா தான் காட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவன் தான் பேசுகிற தமிழை தன் தம்பிமார்கள் பேச வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள் பேச வேண்டும். எனக்கு பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்னேன் அண்ணன்ட்ட, அண்ணனுக்கு அண்ணன் பேர் வைக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான தெரியும், அண்ணன் எப்படி பேர் வைப்பான் தெரியும், வேங்கை மார்புன்னு பேர் வச்சிருவாரு. ஐயோ எப்படி நான் கூப்பிடுறது அப்படின்னு, அண்ணனுக்கு பிள்ளை பிறந்த பேர் பேர் வைக்கணும்னா எப்படி தமிழ் தான் தமிழ் பேர் தான் வைப்பாரு அப்படின்னு உடனே ஏன் வைடா புளித்தேவன் வைடா நம்ம பிள்ளைக்கு நம்ம பாட்டம் பேரை வைடா இப்படி சொல்லுகிற தலைவன் இந்த நாட்டில் இருக்கான சொல்லு. கருணாநிதினு வைப்பான் அவன் திருடி எடுத்துறதுக்கா, திருடி எடுத்துறதுக்கா அவன் ஸ்கூலில் போய் அழிறப்பிற பென்சிலையும் திட்டுத்திருவேன் கருணாநிதி வச்சு விட்டு. திமுகவில் இன்னைக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கருணாநிதி நீங்கள் பேர் வச்சு பார்த்துருக்கலா, அவனுக்கு தெரியும் வைக்க மாட்டான். ஸ்டாலின்னு பேர் வச்சு பார்த்துருக்கலாம் வைக்க மாட்டான், அவனுக்கு தெரியும் அவன் தப்பு தப்பாக பேசுவான், திக்கி திக்கி பேசுவான், தமிழை அறகுறையாக பேசுவான், ஹைட்ரோ கார்பனை ஹைட்ரோ பைட்டுமான், தண்ணி மேலே லாரி ஏற்றுவான், அவனுக்கு தெரியும். ஆகவே அந்த வகையிலே டீச்சர் அவர்களே உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் பதவி உலக வேண்டுமா டீச்சரை பார்த்து, அதெல்லாம் வைக்க மாட்டான் ஸ்டாலின். உதயநிதினு பேருக்கு சொல்லு வைக்க மாட்டான். திமுக கூடிய இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஒருத்தர் சொன்னாரு, எங்களுடைய அண்ணாதுரைக்கு பிறகு கலைஞருக்கு பிறகு, அவர் சொன்னது கலைஞருக்கு பிறகு இன்றைக்கு தமிழை சரியாக பேசக்கூடிய ஒரு தலைவன் சீமான் மட்டுமின்றி இன்றைக்கு திமுகவில் சட்டமன்ற உறுப்பினர் கூடிய ஒருத்தர் சொன்னாரு. அவனுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருந்தவர், அவர் மருத்துவர், நீ கண்டுபிடிச்சுக்க. புதுக்கோட்டைக்காரங்களுக்கு புரியும், அப்படி திமுகவில் இருப்பவர்கள் கூட நம்மளை பார்த்துத்தான் தமிழ் பற்ற இன்னைக்கு வளர்த்துக் கொள்கிறார்கள். ஏன்னா நாம் தமிழ் கட்சி தான் இந்த மண்ணிலை தமிழ் மொழி இனம் என்றால் நாம் தமிழ் கட்சி. இப்போ முன்னாடி எல்லாம் வண்டியில் வாகனத்தில் தமிழ்ல எண் போட்டிருந்தா அவன் திமுகவனு கேட்பான், தமிழ்ல பேர் வச்சிருந்தா திமுகவனு கேட்பான். இன்றைக்கு வண்டி வாகனத்தில் தமிழ்ல பேருந்தா, கழுத்தில் $8 இருந்தா, பிள்ளைகளை பெயர் தமிழ்ல இருந்தா நீங்க நாம் தமிழ் கட்சியா சீமான் தம்பியான்னு கேட்கிறான். எங்களுடைய அடையாளமாக தமிழ் மாறிடுச்சு, தமிழ் எங்கள் அடையாளம், எங்கள் அடையாளம் தமிழாக மாறிவிட்டதா, அதை மாற்றிய தலைவர் எங்களுடைய அண்ணன் சீமான். திமுக என்கிற கட்சி இன்றைக்கு தமிழ் மொழி குறித்து, தமிழுடைய கலாச்சாரம் குறித்து, பண்பாடு குறித்து பேசுவதற்கான தகுதி இல்லாத போன ஒரு கட்சியாக மாறிவிட்டது. என்ன தகுதி இருக்கு திமுகவுக்கு இந்த நாட்டில்? ஏதாவது ஒரு உண்மையிலே திமுக தமிழை வளர்த்திருந்தால், தமிழை வச்சு ஆட்சிக்கு வந்திருந்தால், வழக்காடு மன்றத்தில் நீதிமன்றத்தில் தமிழ் ஆட்சி மொழியா இருக்கிறதா, வழக்காடு மொழியா இருக்கிறதா? பழனி கோவிலில் நாம் தமிழ் கட்சி வந்து வழக்கு போட்டு அதன் பிறகுதான் தமிழிலும் சமஸ்கிருதத்திலையும் மொல்லமா டீச் பண்ணுங்க, தமிழ்ல கொஞ்சம் சமஸ்கிருதம் கொஞ்சம். அது எப்படி தமிழ்ல இந்த பக்கம் வந்து முத்தை திரு பத்திரி திருங்க சுக்கலாம்பரதமாக எப்படா பாட முடியும், அவன் அங்கிட்ட அடிச்சுக்கிட்டு இருப்பான் இங்கிட்ட அடிச்சுக்கிட்டு இருப்பான். சமஸ்கிருதத்தில் பாடினால் பழனி கோவிலுக்கு போகிற 10 லட்சம் பேரில் 100 பேர் கூட புரியாது, ஆனால் எங்கள் தாய்மொழி தமிழை பாடினால் 9,99,900 பேருக்கு புரியும்டா. அதுல பாடுவியா நீ, சமஸ்கிருதத்தில் பாடுவியா? எத்தனை காலத்துக்கு தமிழ் அரியணை ஏறணுங்கிறாங்க, ஐயோ தஞ்சை பெருவுடையார் கோயிலில் தமிழ் அரியணை ஏறலைங்க, பழனி பசுபதி ஈஸ்வரர் கோயிலில் தமிழ் அரியணை ஏறலைங்க, பழனி கோயிலில் தமிழ் அரியணை ஏறலைங்க. தமிழ் அரியணை ஏற வேண்டும் என்றால் ஒரு தமிழன் அரியணை ஏற வேண்டும், செந்தமிழன் சீமான் அரியணை ஏறினால்தான் தமிழ் அரியணை ஏறும். அதை செய்யாம, அதுக்கு ஓட்டு போடாம, அதுக்கு வாய்ப்பை கொடுக்காம தமிழ் அரியணை ஏறல, ஏறாது. அவன் எப்படி ஏற்றுவான்? நீங்கள் தமிழ் பற்று வந்து விட்டால், உங்களுக்கு மொழிப்பட்டு வந்துவிட்டால், இனப்பட்டு வந்துவிட்டால் நீங்கள் தமிழராக மாறிடுவீங்க. நீங்கள் தமிழராக மாறிவிட்டால் நீங்கள் எப்படி திமுக ஓட்டு போடுவீங்க? உங்களுக்கு தமிழ் பற்றும் இனப்பட்டு மொழிப்பட்டு வந்துவிட்டா வாட் இஸ் திராவிடம்னு கேட்பல, வாட் இஸ் திராவிடம்ப இலே. எங்கள் அண்ணன் காலையில் ஒரு கதை சொன்னார், இந்த தேவாங்கு கதை. ஒரு 6 மாதத்துக்கு ஒருத்தன் முன்னாடி ஒருத்தன் தேவாங்கன்னு திட்டானா, 6 மாதம் கழித்து வந்து ஒருத்தன் வந்து என்ன ஏன் திட்டன்னு சொல்லி செருப்பு கழிச்சு அடிச்சான்னு சொன்னார். ஏன்னா 6 மாதம் முன்னாடி திட்டு இப்போ என்ன அடிக்கிறேன், இப்போ தான் நான் தேவாங்க பார்த்தேன் ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அதனால் இப்போ அடிக்கிறேன்னு சொல்லி. சீமானு ஒருத்தன் வந்திருக்கப்புறம் தான் எங்களுக்கு தேவாங்கு தெரிஞ்சுது.
சீமான் ஒருத்தர் வந்திருக்க பிறந்த திராவிடம்ங்கிறது பொய்யானது போலியானது, நம்மளை ஏற்று ஏமாற்றுவது திராவிடம் என்றாலே திருட்டு. லலிதா சொல்லல, திருச்சியில் லலிதா சொல்றீங்க. ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டான். திருடன் என்றால் ஓட்டையை போட்டு ஆட்டையை போடுவான், ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டா திருடன், ஓட்டை வாங்கி ஆட்டையை போட்டா அவன் திராவிடன். தட்ஸ் ஆல், வேற ஒண்ணும் இல்லை. நீ ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்காதீங்க, ரொம்பலாம் குழப்பாதீங்க. இதுதான் ஓட்டை வாங்கி வாங்கி தான் அவன் நாட்டை ஆட்டையை போட்டான். அந்த ஓட்டை வச்சு தான் இப்ப அவனை ஒற்றடைக்க வேண்டிய வேலையை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அந்த ஒற்றை வாக்கை போடுங்க. இல்லப்பா, நான் திமுக தான் ஓட்டு போடுவேன், நாங்கள் பரம்பரை அதிமுக, நான் பரம்பரை அதிமுக அப்படின்னீங்கன்னா அடுத்த முறை 2014 நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது, போங்க. நீங்கள் திமுக ஓட்டு போடுறதுக்கு போங்க, அதிமுக ஓட்டு போடுறதுக்கு போங்க. போகிறதுக்கு முன்னாடி விவசாய சின்ன ஒர்க்காவதான ஒரு முறை அமுக்கி பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. ஒரே ஒரு முறை நீ திமுகவுக்கே ஓட்டு போடு, நீ சூரியனுக்கே ஓட்டு போடு, நீ ரெட்டலைக்கே ஓட்டு போடு. ரெட்டலை இருக்காது, ஏன்னா ரெட்டலை எப்படி கண்டிப்பாக அடுத்த தேர்தலுக்குள்ள ஆட்டுக்குடி சாப்பிட்டு முடிச்சுன்னு குச்சி மட்டும் தான் மிஞ்சும். ரெண்டு இலையும் ஆட்டுக்குடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. புரிஞ்சோம், புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க புரிய புரியாதவன் கமலாலயத்தில் போய் கேட்டுக்க. அப்போ ரெட்டலையும் மொட்டலைக்கும் சூரியனுக்கு நீ ஓட்டு போடுறோம் போடு. விவசாய சின்னத்தில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ரொம்ப மங்களாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு முறை அமுக்கி பார்த்துட்டு அப்புறம் நீ எங்கேயும் போடு. நாடு விடியும், நாம் தமிழர், நாமே தமிழர்.